ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு டெடி பியர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அது இப்போ எப்படி பண்ணுறேன்னு பார்த்துடலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து ஃபர்க்லாத் வச்சு கோழி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ டீட்டெயிலாக கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுறது எப்படி, அப்புறம் ஃபர் கிளாத்து கட் பண்ணுறது எப்படி, அப்புறம் வந்து இதில் உங்களுக்கு விருப்பம் உள்ளவங்க ஃபர் கிளாத் பொம்மை செய்கிறதுக்கு அதுக்கு பேட்டர்ன் தேவைப்படும். பேட்டர்ன் தேவைப்படுறவங்க என்கிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நான் அது வந்து வீடியோ வந்து பிடிஎஃபாக வந்து சென்ட் பண்ணுவேன். அதை வந்து எப்படி பிடிஎஃபாக இருந்து கன்வெர்ட் பண்ணி நம்ம பேட்டர்ன் கட் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்குறேன் நம்ம சேனலில். அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு சேர்த்து விட்டுறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. பேட்டர்ன் வந்து பிடிஎஃபில் வந்து நான் கொடுத்துருக்க போல் நீங்கள் வந்து ஒவ்வொரு பீஸ் கட் பண்ணி எடுத்தால் போதும். நீ அதில் வந்து சில பீசஸ்லாம் வந்து ரெண்டு பீஸ் அப்படி ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். அதெல்லாம் வந்து நம்ம ரெண்டு பீஸ் வந்து பேட்டர்ன்லேயே கட் பண்ணி எடுக்க தேவையில்லை. ஃபர் கிளாத்தில் மட்டும்தான் நம்ம ரெண்டு பீஸ் தேவைப்படும். அதை வந்து எப்படி திருப்பி வச்சு கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் வந்து வீடியோ வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நீங்கள் பேட்டர்ன் கட் பண்ணும்போது அந்த பிடிஎஃபில் எத்தனை பீஸ் இருக்கோ அதை மட்டும் அப்படியே வரைஞ்சி கட் பண்ணி எடுத்தால் போதும். இப்போ அது எந்தெந்த பீஸு நம்ம எதது கூட ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ நீங்கள் பொம்மை என்ன பொம்மை தைக்கிறனாலும் சரி தான், ஃபர் கிளாத்லேயும் தைக்கலாம், ஷார்ட் ஃபரில் தைக்கலாம், ஃபெல்ட்டு கிளாத்தில் தைக்கலாம். அது வந்து ஃபெல்ட்டு கிளாத்துன்னு சொல்லும்போது ரேட்டு கம்மியாக இருக்கும், ஆனால் வந்து பொம்மை வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்குமான்னு கேட்டால் அது ரொம்ப லுக்காக இருக்காது, பார்க்க அவ்வளோ லுக்காக இருக்காது. அப்புறம் சைனா ஃபாரின் ஒரு குவாலிட்டி இருக்குது, அதுவுமே அவங்களுக்கு வந்து பிகினர்ஸுக்கு அது வந்து செட் ஆகாது, அது வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி டிஃபால்ட்டு அப்படியே இருக்குது. இல்லை உங்களுக்கு சீப்பாக போதும்னு சொல்கிறவங்க யாராவது விருப்பப்படுறவங்க ஃபெல்ட் கிளாத்தில் கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து பொம்மை வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்காது. நீங்கள் ஃபர் கிளாத்து ஷார்ட் ஃபார் மீடியம் ஃபார் அதுக்குள்ள இதில் வந்து நம்ம தைச்சோம் அப்படின்னு சொன்னால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் இப்போ வந்து ஃபர் கிளாத்தில் தான் மீடியம் ஃபர் ஷார்ட் ஃபரில் எடுத்து தைக்கிறோம். அது இல்லாமல் இப்போ நம்ம வந்து டெடி பியர் வந்து மீடியம் ஃபரில் தைக்கிறோம். அது வந்து எந்தெந்த பீஸ் எதது கூட வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துடலாம். இதுதான் பாடி பீஸு. இப்போ ஏதாவது பீஸு எதது கூட நம்ம ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ பேட்டர்ன் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்திருப்போம். இதில் வந்து ஒரு பீஸ் தான் கட் பண்ணி எடுக்க சொல்லியிருப்பேன் உங்கள்கிட்ட. இப்போ நீங்கள் கரெக்டாக அதில் எழுதியிருக்கிறதெல்லாம் மார்க் பண்ணியிருக்க பார்த்துக்கோங்க. அதே போல் ஃபர்ரோட டைரக்ஷன் அதை நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ பிகினர்ஸாக இருந்தால், சப்போஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்காக ஒரே ஒரு டிப் சொல்கிறேன். இப்போ வந்து ஆரோ மார்க் வந்து கீழே மாற போட்டிருக்கேன். அந்த ஃபர் கிளாத்து கீழே மாற போட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த முடி வந்து இப்படி கீழே இருக்கணும், அதுக்கு தான் அந்த ஆரோ அப்படி போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் சப்போஸ் வந்து இப்படி திருப்பி வச்சு இந்த பொம்மை இந்த பேட்டர்னை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மொத்தத்தில் அந்த கிளாத்து வந்து நமக்கு பொம்மையாட்டு ஜாயின் பண்ண முடியாது, அந்த பீஸை தூர தான் போடணும். அதனால் அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த ஆரோ எப்படி இருக்குதோ இந்த டைரக்ஷனில் முழு பீஸாட்டு நம்ம வந்து ஃபர்ரை போட்டு ட்ரா பண்ண தொடங்கணும். அதுக்கு தான் இந்த ஆரோ. இந்த முடி வந்து இப்படி கீழே மாற தொங்கிட்டு இருக்கிற மாதிரி அதை பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம பாடி வந்து கட் பண்ணணும் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு பீஸ் வந்து ஃபர்ரில் வந்து இதை மாதிரி வச்சு ட்ரா பண்ணணும். இப்போ உங்களுக்கு ஃபர்ரே வந்து அடியில் வச்சு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு சப்போஸ் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அப்படிப்பட்டவங்களுக்கு இது யூஸ் ஆகும் இந்த டிப்பு. இந்த ஃபர் கிளாத்து பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இது வந்து ஃப்ரண்ட் சைடு. இந்த முடியை வந்து நம்ம எப்படி இது பண்ணும்போது நேரே இருக்கணும், இந்த முடி வந்து தொங்குற மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த சைடு இந்த ஆரோ கீழே இருக்கிறது இதுக்கு தான் சொல்கிறது. நம்ம திருப்பி போட்டு கட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் மொத்தத்தில் வந்து பொம்மை வந்து டைரக்ஷன் கரெக்டாக வராது. அதான் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்படி தான் போடணும். இதை வந்து நம்ம பக்கம் திருப்பி போடணும், பேக் சைடாக திருப்பி எடுத்துக்கலாம். இதே போல் திருப்பி எடுத்துக்கோங்க. இதை மாதிரி தான் இருக்கணும். இதில் வந்து ஆரோ வந்து நம்ம இதில் போட்டிருந்த மாதிரி போடணும். இதை மாதிரி ஃபஸ்ட்டு ஃபர்ல வந்து போட்டிருங்க, அப்போ வந்து உங்களுக்கு மாறாது. இதே போல் ஆரோ போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பேட்டர்னை இதுக்கு மேலே வச்சு ட்ரா பண்ணணும். இப்போ எப்படி பண்ணுறேன்னு பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் மேக்ஸிமம் ஃபர் கிளாத்தை வந்து வேஸ்ட் பண்ணாமல், இப்போ வந்து கொஞ்சம் கிளாத்து கம்மியாக இருக்குது இல்லை கொஞ்சம்
அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இருக்க கிளாத்ல ஒரு பொம்மை கூட செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வச்சு வரைய வேண்டிய பீஸ நீங்க வந்து கொஞ்சம் இப்படி சரிச்சு இப்படி எல்லாம் வச்சு வரைஞ்சீங்க அப்படின்னு சொன்னா கரெக்டா வந்து அது வந்து ஃபெல்ட் கிளாத்லனா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணலாம். அதே போல ஷார்ட் ஃபர்லையும் அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணலாம். ஆனால் மீடியம் ஃபர் லாங் ஃபர் இந்த ரெண்டு கிளாத்ல வந்து அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து அந்த ஃபர் கிளாத்தோட டைரக்ஷன் மாறிடும், நமக்கு வந்து பொம்மை வந்து கரெக்டாக வந்து வராது. அதுக்காக தான் நம்ம டைரக்ஷன் எப்படி இருக்குதோ அதே போல் இதை மாதிரி மேலே வச்சுக்கோங்க. நம்ம ரிவர் இதில் வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா டூ பீஸ்ன்னு கொடுத்துருக்கிறேன். இதை போல் அடுத்தது ரிவர்ஸ்ன்னு கொடுத்துருப்பேன். ப்ராக்கெட்டில் ஒன்றுன்னு போட்டிருக்கேன்ல, இப்படி எழுதியிருக்கிற பீஸ் மட்டும் நமக்கு ரெண்டு துண்டு வெட்டணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இப்படி ஒரு துண்டு வச்சு இப்படி நம்ம வரைவோம். இப்படி வரைஞ்சிட்டு அடுத்த பீஸை என்ன செய்திருவோம், இப்படியே தூக்கி கொஞ்சம் கூட மேலே தள்ளி வச்சு வரைஞ்சிரும் அப்படின்னு சொன்னால் அந்த பீஸ் வந்து நமக்கு வேஸ்ட்டு, யூஸ் பண்ண முடியாது. இப்போ ஒரு பீஸ் இப்படி வச்சு வரைகிறீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த பீஸ் வந்து இப்படி திருப்பி வச்சு வரையணும். நான் இப்போ சொல்கிற டீட்டெயில் வந்து பிகினர்ஸ்க்காக, இப்போ உங்களுக்கு இது ஃபண்டமெண்டல் தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை மாதிரி திருப்பி வச்சு வரையணும், புரியுதா? இப்போ சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு பீஸை இப்படி வச்சு வரைகிறீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த பீஸ் இப்படி திருப்பி வச்சு வரையணும், ஓகேவா? இந்த ஏரோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதை போல் இருக்கணும், நம்ம ஃபர் டைரக்ஷன் பார்த்து ஃபஸ்ட்டே போட்டுக்கோங்க. ஒருக்கா கூட சொல்கிறேன், இது வந்து ரெண்டு பீஸ் கட் பண்ணணும். அப்போ நம்ம இப்படியே போட்டுட்டு ஒருக்கா வரைஞ்சிட்டு இப்படி தூக்கி இன்னொருக்கா மேலே வச்சு வரையக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு பீஸ் இப்படி போடுறோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டாவது பீஸ் இப்படி தான் திருப்பி வச்சு வரையணும். அதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. நம்ம இதே போல் எல்லா பீஸையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து நம்ம ரெண்டு பீஸ் கட் பண்ண சொல்லியிருக்கோம். இப்போ ஏது ஏது பீஸ் எத்தனை எத்தனை கட் பண்ண சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறது மீடியம் ஃபர் ஷார்ட் ஃபர் சாரி மீடியம் ஃபர்ரும் ஃபெல்ட் கிளாத்தும் சேர்த்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். அப்போ நம்ம வந்து மீடியம் ஃபர்லாம் எடுக்க வேண்டியது இது ஃபெல்ட் கிளாத்தில் எடுக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இது வந்து நீங்கள் வந்து கலர் சூஸ் பண்ணுறதுமே கான்ட்ராஸ்டாக சூஸ் பண்ணிக்கோங்க, ஒரு டார்க்கும் ஒரு லைட்டும். அது நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ உடம்புக்கு எல்லாமே உங்களுக்கு லைட் கலர் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் அப்படி எடுத்துக்கோங்க. கான்ட்ராஸ்ட்டு இப்போ காதுக்கு மூக்குக்கு வயருக்கு அந்த மாதிரி மட்டும் டார்க் எடுத்துக்கலாம். இப்போ சிலருக்கு வந்து ஒயிட்டு ரெட்டு பிடிக்கும் அப்படின்னா உடம்புக்கு ஃபுல்லாகவே ஒயிட்டு போட்டுட்டு அந்த வயரு மூக்கு காதுக்கு மட்டும் ரெட்டு கொடுத்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இல்லை மாறி கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதாவது ஒரு கலர் உங்களுக்கு சொல்கிறேன், எல்லோ பிளாக்கு கொடுக்கலாம், பிங்க் பிளாக்கு நல்லாயிருக்கும். இல்லை மல்டி, இப்போ வந்து மல்டி கலர் அவைலபிளாக இருக்குது, மல்டி கலரும் ஒயிட்டும் கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். அதே மாதிரி கலர் காம்பினேஷன் வந்து உங்கள் சாய்ஸ் தான். ஒரு ஒன்று வந்து லைட் கலராக இருக்கணும், ஒன்று டார்க்காக இருக்கணும். இப்போ நம்ம இங்கே ஃபர் கலரை வந்து டார்க் எடுக்கிங்க அப்படின்னா ஃபெல்ட் லைட்டாக எடுத்துங்க, அது வந்து உங்கள் விருப்பம் தான். நம்ம இப்போ வந்து இது வந்து எல்லோ கலர் ஒரு ஆரஞ்சு கலர் எடுத்துருக்கிறேன், நான் இப்போ இந்த கலர் தான் எடுத்துருக்கிறேன். இது வந்து டார்க்குக்கும் லைட் கலருக்கு வந்து ஒயிட்டும் எடுத்துருக்கிறேன். இப்போ இது வந்து பாடி பீஸ், கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க தைக்கிறவங்களுக்கு. இது வந்து பாடி பீஸ், இதில் வந்து நம்ம ரெண்டு பீஸு கட் பண்ணுவோம். நீங்கள் வந்து அதில் வந்து நான் எழுதியிருக்கிறேன், எழுத்தை வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து எதெது பீஸு கூட எதெது ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு ஒரு ஐடியா கிடச்சிரும். இது வந்து ரெண்டு பீஸ், இப்போ எந்தெந்த பீஸுன்னு எத்தனை பீஸுன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இது வந்து வயரு, இது வந்து ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து ஃபெல்ட் கிளாத்து, இது வந்து ஹெட் கசட்டு, இதுவுமே ஒரு பீஸ் தான். இது ஹெட்டு, இது ரெண்டு பீஸ் ஒன்று. இது அதே போல் டைரக்ஷன் பார்த்துக்கோங்க, இப்படி நேராக வச்சு தான் ட்ரா பண்ணணும். வச்சுட்டு இப்படி இருக்க ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இப்படி திருப்பி இருக்க ட்ரா பண்ணணும், இப்படி திருப்பி ட்ரா பண்ணணும். நீங்கள் இப்படி இருக்க ட்ரா பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி இன்னொருக்கா வச்சு ட்ரா பண்ணக்கூடாது. அதே போல் இப்படி திருப்பியும் வச்சு ட்ரா பண்ணக்கூடாது, டைரக்ஷன் மாறிடக்கூடாது, ஏரோ டைரக்ஷன் மாறிடக்கூடாது. இப்படி இருக்க வரைஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த பீஸ் இப்படி தான் திருப்பி வரையணும், அப்படி வரைஞ்சிக்கோங்க, வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இது நோஸ், இது வந்து ஒரு பீஸ் போதும், இது ஃபெல்ட் கிளாத்தில். இது வந்து காது, இது வந்து ரெண்டு பீஸ் ஃபெல்ட்டு ரெண்டு பீஸ் ஃபர் வேணும், அது நீங்கள் கலர் எப்படி வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஏரோ கரெக்டாக கவனிச்சிக்கோங்க. இது வந்து கால் பீஸு, இது வந்து ரெண்டு பீஸ், இதுவுமே இப்படி தான் ரிவர்ஸில் இப்படி போட்டு கட் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்தது இப்படி திருப்பி வச்சு கட் பண்ணணும். இதில் ரெண்டு பீஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து ஃபுட் பேடு, இது வந்து ஃபெல்ட் கிளாத்தில், இதில் ரெண்டு பீஸ் எடுத்துக்கோங்க. ஃபெல்ட்டுக்கு வந்து ரிவர்ஸ் போடணும்னு இல்லை. இது வந்து கை, இதுக்குமே வந்து
ஃபர் கிளாத்து ஆரோ பார்த்துக்கோங்க, இப்படி தான் கட் பண்ணி எடுக்கணும். இதுவுமே இப்படி வச்சுட்டு ஒரு பீஸு, இப்படி வச்சுட்டு ஒரு பீஸு. இப்போ எந்தெந்த பீஸு கூட நம்ம எதாவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாடி பீஸ் எடுத்துருக்கிறேன். பாடி பீஸில் இந்த லெட்டர்ஸ் பார்த்துக்கோங்க, ஏ டு பி. இதில் வந்து என்ன ஒரு பீஸ் இது கூட வச்சுட்டு நம்ம வந்து நான் இப்போ உங்களுக்கு மாடல் காட்டுறதுக்கு வந்து ஒரு சின்ன டெடி தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். இப்போ இதே கட்டிங்ஸ் தான், ஆனால் வந்து கொஞ்சம் சின்னதாக ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதே போல் பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்குவோம். எடுத்துட்டு பாருங்கள், கை கால் எல்லாம் சின்ன பீஸ் இது, அதுக்காக தான் இவ்வளோ குட்டியாக இருக்குது. இப்போ அதில் வந்து இதே போல் ஏ டு பி, நான் சொன்ன மாதிரி ஏ டு பி இதே போல் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துடணும். இப்போ இதுக்கு அடுத்தது இதில் என்ன ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த பீஸ் அப்படியே இருக்கட்டும். அடுத்து வந்து தலையை ஜாயின் பண்ணிடலாம். தலைன்னா இருக்கு தலையோட கசட்டு, அதுக்குமே டைரக்ஷன் மாதிரி தான் பார்த்துக்கோங்க. இதில் பாருங்கள், என்ன சி போட்டிருக்கேன், என்ன டி போட்டிருக்கேன். இது வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, இந்த சின்ன போர்ஷன் அந்த சைட் பார்த்து ஆரோ வரணும் பார்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து இந்த பீஸ் நான் எடுத்துட்டோமா, இதில் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு முடிப்பு போடணும். ஓகேவா, இதுலேருந்து தொடங்கி இது வரைக்கும் இப்படி வளைச்சி தைக்கணும். சொல்கிற புரியுதா? இந்த ஃபஸ்ட்டு இந்த சீலையும் இதுவும் சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு முடிப்பு போட்டு வச்சுக்கோங்க. அது அப்படியே வளைஞ்சி இங்கே வர வரும். நான் கிளாத்தில் காட்டுறேன். இந்த பீஸ்னா இருக்குல்லாம், இதில் இப்படி வச்சு இதில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இதை வந்து இப்படியே சுற்றி வரும், இது வரைக்கும் வரும், இந்த எண்டு வரைக்கும். இதே போல் ஃபஸ்ட்டு இந்த சைடு ஜாயின் பண்ணோம், அதுக்கப்புறம் அடுத்த சைடு எடுத்து நம்ம இந்த சைடு ஜாயின் பண்ணோம். தலையோட அடுத்த பீஸ் எடுத்து இங்கே தொடங்கி இதே போல் இங்கே கீழே வரைக்கும் ஜாயின் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் சொன்னது போல் இந்த சைடு தொடங்கி இப்படி வந்து இந்த சைடு வரை ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதே போல் அடுத்த சைடு பாருங்கள், இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே வரைக்கும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ தலை பீஸ் நமக்கு வந்து முடிஞ்சிச்சு. இனி நோஸ் மட்டும்தான் தைக்கணும், அது நம்ம ரெண்டாவது தைக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறவங்களுக்கு கரெக்டாக தெரியுதா இல்லைன்னு தெரியல, அதனால தான் நான் இந்த பெருசுலேயுமே ஒன்று கூட ரெடி பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இந்த இது வந்து பாடி பீஸு, தெரியுதா? அதில் வந்து ரெண்டு பீஸையும் வச்சுட்டு பாருங்கள், இதுலேருந்து நேராக இது வரைக்கும் ஏ டு பி இதை மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம வயர் போர்ஷன் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு இந்த இருக்குல்ல, இந்த ஏ ஒன் ஏ டூவில் வந்து நம்ம இந்த போர்ஷனை ஜாயின் பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த ஏ ஒன் இந்த ஏ டூ இதை வந்து நமக்கு இதில் வரணும், இப்படி வரணும். இந்த எண்டில் ஏ ஒன்றும் இந்த எண்டில் வந்து இது வந்து நம்ம இப்போ பிளவுஸ் எல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா இந்த அக்கிள் போர்ஷன் அப்படின்னு சொல்லலாம், அதை மாதிரி இந்த ஏ ஒன் இதில் ஜாயின் பண்ணோம், ஏ டூ வந்து இதில் நாட் போடணும், இப்படி நாட் போடணும். இப்போ இதை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். இந்த ஏ டூலேருந்து பி ஒன்று வரைக்கும் இதில் ஸ்டிச் பண்ணணும். ஓகேவா, அதுக்கப்புறம் இந்த பி ஒன்ல இருந்து இந்த இடம் வரைக்கும் சி ஒன் இது வந்து கால் அந்த போர்ஷன் அந்த வளைவு. ஓகேவா, இதை வந்து அதில் ஜாயின் பண்ணோம். அதுக்கப்புறம் இதில் வந்து நான் பி எழுதியிருக்கேன்ல, இதுவும் இந்த பியும் ஜாயின் ஆகணும். ஓகேவா, இந்த கசட் இது வந்து வயர் போர்ஷன், இதில் உள்ள இந்த பியும் இந்த பாடி போர்ஷனில் நான் பி எழுதியிருக்கேன்ல இதுலேயும் ஜாயின் பண்ணணும், தெரியுதா? ஒர்க்கோட சொல்கிறேன், இந்த ஏ ஒன்ல ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டுக்கோங்க, இதில் இது வந்து அடுத்தது நாட்டு இதில் ஏ டூ. ஓகேவா, அடுத்தது இந்த பி ஒன், இந்த பி ஒன்லேருந்து இந்த பி ஒன் வரைக்கும் போட்டுக்கணும். இது சி ஒன், இதில் ஃபஸ்ட்டு ஒரு முடிப்பு மட்டும் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் இதுலேருந்து இது வர ஒரு நாட் போட்டுக்கணும். ஓகேவா, இப்போ இதில் வந்து இந்த நேர் இருக்குல்ல, இதில் கொஞ்சம் இடம் மட்டும் ஸ்ட்ரைட்டாக இருக்குதுல்ல,
இதை வந்து இதுல இந்த நேரம் இருக்குல்ல அந்த போர்ஷன், இதை ஃபர்ஸ்ட் தொடங்கி மேல எண்ட் வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணி இதுல இந்த A1 தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும். இது வரைக்கும் இதுல நேரம் தைச்சு விட்டுறணும். அதுக்கப்புறம் இதுல ஒரு முடிப்பு போட்டுக்கோங்க, இதுல ஒரு முடிப்பு போட்டுக்கோங்க. அடுத்த நம்ம இன்னொரு பீஸ் கை ஜாயின் பண்ண வேண்டியது இருக்கு. இப்ப எப்படி நான் ஃபர்ஸ்ட் நான் ஸ்டிச் பண்ணதை காட்டுறேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. இந்த இடம் கொஞ்சமா இருக்கிறது, இதை மாதிரி ஸ்ட்ரைட்டா ஜாயின் பண்ணிருக்கிறோம். அதுக்கப்புறம் இதுல நம்ம கை அடுத்த பீஸ் ஜாயின் பண்ணல, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இதுல ஒரு முடிப்பு போட்டு வச்சிடணும். அதுக்கப்புறம் இந்த எண்ட்ல ஒரு முடிப்பு போட்டு வச்சிடணும். இப்படி ஒவ்வொரு ஜாயின்லையும் ஃபர்ஸ்ட் நம்ம முடிப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தைக்க தொடங்கணும். பாருங்க இந்த மாதிரி வரும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எந்த பீஸ் ஜாயின் பண்றதா இருந்தாலும் கரெக்டாக அந்த A to B அந்த நம்ம எது இதில் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ ஃபர்ஸ்ட்டு ஃப்ரெண்டும் பேக்கும் வந்து நாட் போட்டுக்கோங்க. நான் வந்து இப்போ வேற ஒரு பீஸில் தான் உங்களுக்கு தலை பீஸில் தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து இதே போல் எல்லா பீஸ்லையும் ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கணும். இப்போ பிகினர்ஸாக இருக்கும்போது சில டைமில் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் இழுத்து தைக்கும் போது அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி சுருக்கு பிடிச்ச போல் தப்பாக வந்துடும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒருக்கா குத்தி எடுத்துட்டு அந்த இடத்துல தானே சுற்றி வந்து ஒரு நாட் போட்டுருக்கோங்க. நாட் போட்டுட்டு இந்த த்ரெட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த கண்டினியூட்டியாக வந்து அந்த A நம்ம ஸ்டார்ட் பண்ணி B வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஃபஸ்ட்டு கொண்டு போக வேண்டாம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எந்த பீஸும் எதுலேயும் ஜாயின் பண்ணணும், எதுலேருந்து எது வரைக்கும் நம்ம தைக்கிறோமோ அதில் வந்து ஃப்ரண்ட்டு டு பேக் வந்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அதில் என்ன தப்பு வரும் அப்படின்னா நீ ஃபஸ்ட்டு தைக்கும் போது கொஞ்சம் வந்து சில சமயம் இழுத்து அப்படியே துணி வந்து கொஞ்சம் இழுப்பட்டுட்டு அப்படின்னு சொன்னால் ஒரு சைடு துணி வந்து கொஞ்சம் கட்டையின டைமாக வந்துடும். அப்போ வந்து உங்களுக்கு அந்த பொம்மையோட ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்காது. அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம ரெண்டு எண்ட்லேயும் வந்து நாட் போட்டாச்சு. இப்போ பாருங்கள் ரெண்டு எண்ட்லேயே இருந்து நம்ம நாட் போட்டிருக்கோம். இதில் இருந்து இது வரைக்கும் நம்ம இப்போ இனி இதில் தைக்கும் போது சப்போஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் இப்படி இழுத்து ஏதாவது தைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு கிளாத் வந்து கொஞ்சம் கட்டையும் கொஞ்சம் நெட்டையுமா வந்துட்டு அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ அதுக்காக தான் இந்த நாட் போட்டு காட்டுறது. சப்போஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் லென்த்தாக வருது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் வந்து அந்த இடத்துல வந்து எந்த பீஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹை லென்த்து கூடுதலாக வந்துட்டோ அந்த கிளாத்தை வந்து லைட்டாக இதை போல் சின்னதாட்டு ஒரே அடியாக சேர்த்து இப்படி பெருசாக சுருக்கு பிடிக்கக்கூடாது, சின்னதாட்டு இப்படி கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி தச்சுக்கோங்க. அப்புறம் கிட்ட கிட்ட வைக்க விடாது, கொஞ்சம் கூடுதலாக வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இதை மாதிரி சின்னதாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கூட ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட இதை போல் சின்னதாட்டு இதை போல் சின்னதாக அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக அந்த எந்த இடம் வரைக்கும் தைக்கணுமோ அது வரைக்கும் தைச்சிடணும். இப்போ இது கரெக்டாக தான் வரும். சில பீஸுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியே தைக்க வேண்டி வரும். சிலதுக்கு நம்ம தைக்கும்போது தப்பு வந்தோன்னா அதை என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இந்த டிப்ஸை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்படி உங்களுக்கு தேவைப்பட்ட அப்படின்னா கரெக்டாக வந்து எதில் இருந்து நம்ம எது வரைக்கும் தைக்கிறோமோ அதில் வந்து கரெக்டாக ஃப்ரண்டில் ஒன்று பேக்கில் ஒன்று நாட் போட்டிருக்கோங்க. அப்போ கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் நம்ம வந்து இந்த பீஸ் எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு வந்து பண்ணியிருக்கேன். இந்த சின்ன சைடு வந்து கரெக்டாக இதில் வந்து இது வந்து சின்ன டெடினாலே உங்களுக்கு என்ன சின்னதாக தெரியும். இந்த ஸ்ட்ரைட்டாக இருக்கல ரெண்டு நாட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சைடில் நம்ம வந்து இதில் வந்து தைக்கக்கூடாது, இல்லை நம்ம வேற ஒரு பீஸ் நம்ம ஜாயின் பண்ணணும். இந்த எண்டில் ஒரு நாட்டு, இந்த எண்டில் ஒரு நாட் போடணும். அதுக்கப்புறம் இதில் ஒரு நாட் போட்டிருக்கோம். அதே போல் இந்த சைடு இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு நாட்டு, நாட் மட்டும் போடுங்க, இதில் சேர்த்து தச்சிட விடாது. அதுக்கு தான் நான் திரும்பவும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இதில் இருந்து இது வரைக்கும் இதே போல் ஆப்போசிட் சைட்லையும் தைக்கணும். ஆனால் இதில் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக தச்சிடலாம். இதில் வந்து என்ன நம்ம இந்த கையையும் காலையும் ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணிட்டு தான் நம்ம ஸ்டிச் பண்ணோம். இந்த ஃபெல்ட் கிளாத்தும் இந்த ஃபர்லையும் நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடாது. இப்போ அடுத்த கை ஜாயின் பண்ணிடலாம். இதே போல் கை பீஸ் எடுத்துக்கோங்க. நம்ம ஹேண்ட் பீஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கோம், வெட்டியிருக்கோம் எல்லாம், அதை எடுத்துட்டு அதே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த எண்டில் நாட் போட்டுக்கோங்க. இந்த எண்டில் நாட் போட்டுட்டு இப்படி சுற்றி நம்ம தைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரைட்டாக இருக்க துணியையும் இந்த இடத்தையும் சேர்த்து நம்ம ஸ்டிச் பண்ணணும்.
இப்ப பாருங்க, நான் கையை வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இந்த எண்ட்ல வச்சு ஒரு நாட் போட்டிருக்கேன், அதே போல இதுல கீழே வந்து நாட் போட்டிருக்கேன். என்ன நம்ம என்ன செய்யணும் சொன்னா, இப்படி சுத்தி தைக்கணும், அதே போல இந்த சைடையும் தைக்கணும். ஓகேவா? ஃபர்றும் ஃபர்றும் சேர்த்து தைக்கணும். இதுல வந்து இந்த ஃபெல்ட் கிளாத்தும் இதுவும் சேர்த்து தைக்கணும். அதுக்குதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், பிகினர்ஸா இருந்தா கன்ஃபியூஸ் ஆயிட விட, தெரிஞ்சவங்க இந்த ஸ்டெப் எல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. என்னமோ அடுத்த கால் ஜாயின் பண்ணிடலாம். இப்ப பாருங்க, லெக் பீஸ் ஸ்டார்ட் பண்றோம். லெக் பீஸ் வந்து அதே போல இதுல இருந்து பாருங்க. இப்ப வந்து கை பீஸ் வந்து இப்ப சார்ட் பேப்பர்ல காட்டியிருக்கேன் பாருங்க. அந்த சின்ன பீஸ்னால தெரியாதவங்களுக்கு பாத்துக்கோங்க. இதுல வந்து கரெக்டா இதுல A1 A2 போட்டிருக்கிறேன். இதுல வந்து கரெக்டா இதுல இப்படி வச்சுட்டு இப்படி சுத்தி ஜாயின் பண்ணிடணும். இந்த இடத்த வந்து நம்ம அந்த வயர் போர்ஷன்ல உள்ள ஃபெல்ட் கிளாத்ல நம்ம ஜாயின் பண்ணணும். அதே போலதான் காலும், கால் பீஸ் இந்த வளைஞ்சி இருக்கிற பக்கம், இதுல என்ன கொஞ்சம் வளைஞ்சிருக்கு பாருங்க, இந்த போர்ஷன் வந்து உள் பக்கம் வரணும், வயர் சைடு வரணும். இத மாதிரி இதுல ஜாயின் பண்ணணும். இதுல வந்து தைக்கும் போது என்ன பண்ணோம்னா, இந்த சைடு வந்து ஃபர்ஸ்ட் தைச்சிடக்கூடாது. இந்த சைடு இதுல மேலையும் கீழே மட்டும் தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இந்த சைடு வந்து வேற அந்த கான்ட்ராஸ்ட் ஒரு ஒயிட் கலர் பீஸ் நம்ம கட் பண்ணியிருப்போம், அந்த சர்க்கிள் ஆர்ட் நம்ம அதை தான் இதில் ஜாயின் பண்ணணும். இதில் வந்து இதில் மேலேயும் கீழே ஃபர்ஸ்ட் வந்து இதுலேருந்து இதர ஒரு நாட் போட்டுறணும், இதுலேருந்து இதர நாட் போட்டுறணும். போட்டு இதில் நேர தைக்கணும், இதில் கீழே நேர தைக்கணும். இந்த வளைவு வந்து நம்ம அந்த ஒயிட் பீஸ் நம்ம ஃபெல்ட் கிளாத்தில் வயருக்கு ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லை, அதில் தான் ஸ்டிச் பண்ணணும். இப்போ இதை போல மேலே வந்து இதை போல ரெண்டு நாட் போட்டுட்டு இதில் வந்து ஸ்டிச் பண்ணிடுங்க. அதே போல கீழே வந்து நாட் போட்டுட்டு ஸ்டிச் பண்ணிடணும். நம்ம இந்த ரெண்டு இதுமே முடிச்ச பிறகு பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ பாருங்க, இதில் மேலேயும் ஸ்டிச் பண்ணியிருக்கோம், கீழே ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இந்த ஒயிட் இந்த நடுவில் கொடுத்துருக்க வயர் போர்ஷனில் தான் இந்த சைடு ஜாயின் பண்ணணும். இப்போ நம்ம ஃபுல்லாகவே இந்த போர்ஷன் ஃபுல்லாகவே இப்படி இந்த வந்து அந்த வயரும் அந்த இதுமாக சேர்த்து தைக்கணும். ஓகேவா? இதில் வந்து நான் வந்து காட்டியிருப்பேன்ல, இதில் வந்து இந்த வயர் போர்ஷனும் இந்த கீழே உள்ள பீஸும் உங்களுக்கு வந்து பேட்டர்னில் நான் சொல்லும்போது இந்த பியில் இருந்து C1 வரைக்கும் அதில் வந்து நம்ம இதிலே கொடுத்துருப்போம், அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த பியில் இருந்து C1 வரைக்கும் இதில் இப்படி வளைச்சி தைச்சிட்டா போதும். அடுத்து வந்து நம்ம ஃபுட் பேட் ஜாயின் பண்ணிடலாம். ஃபுட் பேட் வந்து பேட்டர்ல சொல்றேன் உங்களுக்கு, இந்த B2 இருந்து C2 வந்து ஜாயின் பண்ணணும். இந்த சர்க்கிள் நம்ம வந்து நீங்க வயர்களை கட் பண்ண அதே கிளாத்துல தான் கட் பண்ணிருப்போம், ஃபெல்ட் கிளாத்துல. நான் வந்து இதுல வந்து சின்ன பீஸ்ல வந்து உங்களுக்கு ஃபெல்ட் கிளாத்ல ஸ்டிச் பண்ணிருப்பேன். இந்த பெரிய பீஸ்ல வந்து ஷார்ட் ஃபர் எடுத்திருக்கிறேன். இதை வந்து இதுல ஜாயின் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த B2 இதுல ஒரு நாட் போடணும், அதுக்கப்புறம் C2 இதுல ஒரு நாட் போடணும் கீழே. ஓகேவா? இந்த ரெட்ல நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சுத்தி தைக்கணும் சர்க்கிளாட்டு. ஃபர்ஸ்ட் வந்து இதுல நம்ம நாட் போட்டுட்டு பார்க்கலாம். ரெண்டு எண்டும் கரெக்டா அந்த ஸ்டிச்சில் தான் வச்சு நாட் போடணும். இது வந்து கொஞ்சம் நீள் சதுரம் போல இருக்கும், அதுல வந்து கரெக்டா சென்டர் எடுத்துக்கோங்க. இந்த சென்டரை வந்து இந்த ஸ்டிச்சில் வைக்கணும், கரெக்டா இந்த ஸ்டிச்சில் வச்சுட்டு ஃபர்ரை வந்து நல்லா உள்ளாடி தள்ளி விட்டுக்கோங்க. நம்ம எப்பவும் போல இதில் நாட் போட்டுடலாம். இப்போ பாருங்க, நம்ம ஒரு எண்டில் வந்து இதை போல் நாட் போட்டுட்டோம். இதே போல் வந்து ஆப்போசிட் எண்டில் வந்து நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சுற்றி வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இதே போல் சர்க்கிளாக வந்து நம்ம ஃபுட் பேடு காலை வந்து சுற்றி தைச்சிடலாம். இப்போ பாடி போர்ஷன் வந்து நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அடுத்து வந்து மூக்கு ஜாயின் பண்ண போகிறோம். மூக்கு வந்து இந்த பீஸில் நான் இதில் ஓ எழுதியிருக்கேன், இதுலேயும் ஓ தான் போட்டிருக்கிறேன். இந்த O2O இப்படி வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். தனியாகவே ஃபர்ஸ்ட் இப்படி ஜாயின் பண்ணோம். இதில் இருந்து இப்படி நீளத்துக்கு அந்த ஃபுல் பீஸாக இருக்கும்ல, அதை தனியாக ஃபர்ஸ்ட் இதை போல் இப்படி ரெண்டையும் மடக்கி வச்சு இதுலேருந்து இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிடலாம். நம்ம இப்போ மூக்கு பீஸ் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இதுலேருந்து இது வரைக்கும் இப்படி நேராக ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிட்டு இதை போல் இப்படி பக்கத்தை திருப்பி எடுத்துக்கோங்க. திருப்பிட்டு நம்ம இந்த ஸ்டிச் இருக்குல்ல, இந்த ஸ்டிச்சும் இந்த
தலையில உள்ள இந்த ஸ்டிச்சும் கரெக்டா இருக்கணும். நம்ம கொஞ்சம் கோணி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா வந்து மூக்கு வந்து திரும்பி இருந்த போல இருக்கும். இதுல நல்ல பக்கம் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இதுக்குள்ளாடி இதை போல வச்சுட்டு கரெக்டா இந்த ஸ்டிச்சு கரெக்டா வச்சுக்கோங்க. இது ரெண்டும் இதுல நேரே இருக்கணும். இந்த மூக்கில் உள்ள தையலும் இந்த தலையில் உள்ள தையலும் நேரே இருக்கணும். இதுல ஃபர்ஸ்ட் நாட் போட தொடங்கிட்டு சுத்தி சர்க்கிளா தைச்சிடலாம். தைச்சு முடிச்சுட்டு பார்க்கலாம். மூக்கு பாருங்க, இதை போல சர்க்கிளா நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கணும். இனி வந்து பக்கத்தை திருப்பி எடுத்துடலாம். எடுத்தப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். இனி இது இருக்கட்டும். நம்ம அடுத்த காது ஜாயின் பண்ணிடலாம். காது வந்து இந்த மாதிரி நம்ம ரெண்டு பீஸ் வந்து ஃபெல்ட்லேயும் ரெண்டு பீஸ் வந்து ஃபர்லையும் விட்ட சொல்லியிருக்கேன். இதில் வந்து அந்த வி ஷேப்பில் இருக்கிறத தண்ணி ஐட்டம் மட்டும் பிடிச்சி பிடிச்சி வச்சுட்டு இந்த இதில் வந்து இவ்வளோ இடத்துலையும் ஸ்டிச் போட்டுடணும். இதில் பாருங்க, நான் இதில் மட்டும் இதில் மட்டும் பிடிச்சிட்டு ஒரு நாட் போடணும் தனியாட்டு. நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் எல்லாம் ரெட் கலரில் தெரியுது. இதை மாதிரி ஸ்டிச் பண்ணணும். பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து ரெண்டு வந்து ஃபெல்ட்டு ரெண்டு வந்து ஃபர் கிளாத்தில் கட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து இந்த சைடு சுற்றி இப்படி தைக்கணும். கீழே ஜாயின் பண்ணக்கூடாது. நான் இதை மாதிரி ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். பார்த்துக்கோங்க. நம்ம அந்த முடிச்சுட்டு திருப்பி எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி இருக்கும். இதே மாதிரி ரெண்டு காரையும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ நம்ம வந்து உடம்பு வந்து இந்த அளவு முடிச்சாச்சு, தலையை வந்து நம்ம முடிச்சாச்சு. இனி இதை எப்போ எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு பார்த்துடலாம். அது வந்து நம்ம ஃபஸ்ட்டு மூக்கு ஜாயின் பண்ணது மாதிரி இந்த ஸ்டிச்சை கரெக்டாக எடுத்துக்கோங்க. இந்த சென்டர் ஸ்டிச்சு நம்ம இல்லை ஃப்ரண்டில் வரதில்ல, அந்த மூக்கு ஜாயின் பண்ண இடத்துல அந்த ஸ்டிச்சை கரெக்டாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உடம்பில் வந்து இதை வந்து ரெண்டாக எப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணி கரெக்டாக இதுக்கு சென்டர் எடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டாக ஃபோல்டு பண்ணி இதில் வந்து ஒரு சின்ன பென்சில் என்ன எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. இதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், பக்கத்தை திருப்பி நல்ல பக்கமாக திருப்பி இதை வந்து இப்படி உள்ளாடி வைங்க. இந்த கழுத்து உள்ளாடி வச்சுட்டு அந்த ஸ்டிச்சு நம்ம வந்து மூக்கு ஜாயின் பண்ணால அந்த நாட்டு இருக்குல்ல, இந்த ஃபர்ரை இப்படி உள்ளாடி தள்ளி விட்டுடுங்க. தள்ளி விட்டுட்டு இந்த ஸ்டிச்சை வந்து கரெக்டாக இதில் வந்து எப்படி பிடிக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி இருந்த அப்படின்னு சொன்னால் முகம் கழுத்து வந்து கொஞ்சம் திரும்பி இருந்த போல இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறது பிகினர்ஸ்க்காக. கரெக்டாக அந்த மார்க் பண்ண இடத்துல வந்து இந்த ஸ்டிச்சு நம்ம வந்து மூக்கு ஜாயின் பண்ண ஸ்டிச்சு, இந்த மேலே உள்ள ஸ்டிச்சை வச்சிடக்கூடாது, இந்த ஸ்டிச்சை வச்சிடக்கூடாது. இந்த மூக்கு ஜாயின் பண்ண ஸ்டிச்சை கரெக்டாக அந்த ஃபர்ரை வந்து இப்படி உள்ளாடி தள்ளி விட்டுட்டு நல்லா ஊசி எடுத்து தள்ளிக்கோங்க. தள்ளிட்டு இந்த சென்டரில் வச்சு முதல்ல ஒரு நாட் போட்டுருங்க. நாட் போட்டுட்டு இங்கே இருந்து சுற்றி தச்சிடக்கூடாது. ஒரு சைடில் தொடங்கணும், அப்படியே சுற்றி தச்சிடக்கூடாது. இங்கேருந்து தொடங்கி இங்கே வரைக்கும் இந்த ஒயிட்டு இந்த வயிறு போர்ஷன் இந்த ஒயிட்டு முடிஞ்சு கொஞ்சம் கூட பேக்கில் வரைக்கும் அதே போல் அதில் முடிச்சிடுங்க. முடி இங்கே இது ரெண்டையும் சேர்த்து தைக்கணும். ஃபர்ரை இப்படி உள்ளாடி தள்ளி ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கு ஒருக்கா உள்ளாடி தள்ளி விட்டுட்டு நம்ம இங்கெல்லாம் ஸ்டிச் பண்ணியிருக்கிறது போலேயே என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இது வரைக்கும் இந்த பேக்கை விட கொஞ்சம் இந்த பக்கம் தச்சிடுங்க. அதில் முடித்து எடுத்துட்டு அதே போல் இந்த சென்டரில் இருந்து இந்த சைடு இது வரைக்கும் தைக்கணும். தைச்சிட்டு நம்ம வந்து மொத்தத்திலே பொம்மையை திருப்பி பஞ்சடைக்க ஆரம்பிக்கணும். அப்போ இது வரைக்கும் தைச்சிட்டு பார்க்கலாம். நீங்கள் கரெக்டாக இந்த சென்டர் மார்க் பண்ணுறது மிஸ் பண்ணிடக்கூடாது. இது நேராக ரெண்டாக மடித்து சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த சென்டரில் இருந்து இந்த நாட்டு இந்த மூக்கு ஜாயின் பண்ண நாட்டை கரெக்டாக வச்சு முதல்ல ஒரு நாட் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து கழுத்து வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சு வச்சு பாருங்கள். இந்த சென்டர்ல இருந்து இந்த சைடும் இந்த சென்டர்ல இருந்து இந்த சைடு வரைக்கும் தச்சிருக்கோம். இனி இப்போ வந்து பக்கத்து திருப்பி எடுத்துடலாம். திருப்பி எடுத்துட்டு உங்களுக்கு பஞ்சு அடைக்கிறது வந்து நான் வந்து எல்லா வீடியோலையும் சும்மா சொல்லிட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பஞ்சு அடைக்கிறது வந்து இதுக்கு மூக்குல ஃபர்ஸ்ட் வைக்கணும். இப்போ மூக்குல மட்டும் நான் வச்சு காட்டுறேன், அதுக்கு மீதி உள்ள எல்லாம் யூஷுவல் எல்லா பொம்மை வைக்கிற போலதான். காட்டன் வந்து நம்ம எந்த பொம்மைக்கு அடைச்சாலுமே நான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன். இதை மாதிரி கொஞ்சம் நல்லா லூஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை பிகினர்ஸ் பார்க்குறதா இருந்தால் அதுக்காக லைட்டாக சொல்கிறேன். கொஞ்சம் நல்லா லூஸ் பண்ணி ஸ்டஃப் பண்ணுங்க. இதை மாதிரி ஃபஸ்ட்டு வந்து மூக்குக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா ஹார்ட் ஆகிற அளவுக்கு வச்சுக்கோங்க. நம்ம அதுக்கப்புறம் நம்ம வந்து உடம்பெல்லாம் வச்சப்புறம் வந்து ஸ்டஃப் பண்ண முடியாது மூக்குக்கு. அதனால் மூக்கில் வந்து ஃபஸ்ட்டு நல்லா பஞ்சு அடைச்சிக்கணும். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு கையும் ரெண்டு காலும் அது கிடைக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கீழே இருந்தே வச்சு வரணும். அப்போ தான் வந்து பொம்மையோட ஷேப்பு கரெக்டாக வரும்.
அடுத்த ரெண்டு கைக்கும் ரெண்டு காலுக்கும் வச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்க, இதை மாதிரி கொஞ்சம் கையில் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஹார்டாக வச்சுக்கணும், அதுக்கப்புறம் காலில் காலில் அதை போல் நல்ல ஹார்டாகிட்டு இதை மாதிரி ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கீழே இருந்தே வச்சு தலை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து எல்லா பொம்மைக்கும் வைக்கிறத போல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம்.